ஹாய், ஹலோ, வணக்கம் சகோஸ். அதாவது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வெளியே வந்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மீரா மித்துன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட்டாக தான் இந்த வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கேன். ரொம்ப கீழே இறங்கி தான் பேசியிருக்காங்க. ஏன் அப்படி பேசுனாங்கன்னே தெரியல. நேற்று பேசும்போது கூட ஏதோ லைட்டாக அறிவிருந்துச்சு போல அவங்களுக்கு. இன்றைக்கி சுத்தமாக அது இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து எப்படி வரும் அவுட் புட்டுன்னு எனக்கும் தெரியல. பிகாஸ் இது அன்கட் வீடியோவாக தான் போட போகிறேன். லைட்டாக கட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன், அதுவும் கட் பண்ணாமல் தான் போட போகிறேன். ஏன்னா மீரா மித்துன் வந்து ஸ்லாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், ஸ்லிப்பரி ஸ்லாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போது அவங்களுக்கு பதிலடி கிடச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே கூட சொல்லலாம். அவங்க பண்ணுறதெல்லாமே அப்படி தான் இருக்குது. பிகாஸ் சூர்யா சார் ஃபேன்ஸ் அப்புறம் விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து அவங்களை திட்டுறதுக்கு காரணமே அது அவங்க பண்ணிக்கிட்ட தப்பு தான். எதுக்கு அவங்க சும்மா இருந்தவங்கள சும்மா இருந்த ஆண்டியே ஊதி கெடுத்தானா, சாரி, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானோ ஆண்டி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வீடியோ போட்டுட்டு இப்போ வந்து சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து எனக்கு திட்டுறாங்க, குத்துறாங்க, கொடையறாங்க அப்படின்னா என்ன நியாயம் இதுன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் சூர்யா சார் அப்புறமா விஜய் சார் அவங்களோட ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. சூர்யா சார் பற்றி பேசியிருந்தாலையும் பரவாயில்ல, அவங்களோட ஒய்ஃப் வந்து தப்பாக பேசினது இங்கே ரொம்பவே ஒரு தப்பாக தெரியுது. இவங்களுக்கும் சூர்யா சார் ஃபேன்ஸ் அந்த விஜய் சார் ஃபேன்ஸ் அவங்களுக்கும் தான் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சம்மந்தமே எல்லாம் சூர்யா சாரையும் விஜய் சாரையும் இழுத்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அஜித் சாரை வந்து பெருமையாக பேசிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து விஜய் சாருக்கும் விஜய் சாருக்கும் சூர்யா சாருக்கும் வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஹேட்டர்ஸாகவே இருந்தாலையும் ஒரு விஷயம் வந்துட்டால் இவங்க மூணு பேர் ஃபேன்ஸுமே ஒன்றாயிடுவாங்க. அது தெரியாமல் இவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதிலடி இவங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீரா மித்துன் திட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அது ஏன் என்ன உளாடுறேன் இல்லையா, ஸோ உளாராமல் இருக்கணும்னாலையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லைக்கும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ அன்கட்டாக தான் வரும். எப்படி இருந்தாலையும் நீங்கள் லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். மீரா மித்துன் உங்கள் கதை முடிஞ்சது.